ஹலோ மக்களே, நம்ம இப்போ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்கிறோம். இட்ஸ் நன் அதர் தென் மைக்கேல் ஐஸ்கிரீம்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கும். ஓகேங்களா, திருச்சியோட அந்த ஃபேமஸான ஐஸ்கிரீம் இது. ஸோ இது திருச்சி மக்கள்லாம் ட்ரை பண்ணாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இது பிகாஸ் ரொம்ப வர பல வருஷமாக இருக்குது அங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ 1936 பல வருஷம் அது ஆக்சுவலாக. ஸோ நிறையா பிரான்ச்சஸ் இது திருச்சி சர்க்கிளில் நிறையா பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ ஃபேமஸான சிக்னேச்சர் ஐஸ்கிரீம் ஆஃப் மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட்னு சொல்லுவாங்க. ஸோ வரவங்க யாருமே ஒரு ஃப்ரூட் சாலட் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க போடுற அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ், அந்த ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீமோட காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை சாக்லேட் ஐஸ்கிரீம் காம்பினேஷன் இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் கண்டிப்பாக போனே ட்ரை பண்ணணும்னு நினச்சோம். ஸோ கண்டிப்பாக போயிருந்தப்போ நாங்கள் மைக்கிளோட ஒன் ஆஃப் த பிரான்ச் நியர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க பிரான்ச் ட்ரை பண்ணோம். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இது நிறையா பிரான்ச் இருக்குது திருச்சியில். ஸோ நீங்கள் திருச்சி யாராவது போய் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக இந்த மைக்கிள்ஸ் போங்க. ஏகப்பட்ட பிரான்ச்சஸோட சிக்னேச்சர் எல்லாத்துலேயும் இவங்களோட டேஸ்ட்டு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மைக்கிள் வந்து திருச்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷம் நிறையா பேருக்கு அங்கே இருக்க ஐஸ்கிரீம்லாம் தெரியும். ஸோ நாங்கள் போனப்போ தான் கடையை ரெனவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்பப்போ திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. பட் ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மட்டும்தான். அதுவும் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் தான், வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் திருச்சி போனீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்காங்க. லாக்கல் அனலிட்டிக்ஸில் பார்த்தோம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருச்சி விசிட் பண்ணால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் கந்தா.